வெல்கம் டு கோமோ ஹோம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அம்மா கேரட் அல்வா செஞ்சுருக்காங்க. எப்படி செஞ்சுருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு ஜீனி, ஒரு கிண்ணம் கேரட்டு, 300 பால், ஏலக்காய் பொடி, நெய் 50 கிராம், பால் பவுட்ரு 50 கிராம், முந்திரி பருப்பு. இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு நெய் ஊற்றி கேரட்டை போட்டு நல்லா வதக்கணும். கனமான பாத்திரமாக இருக்கணும் அது. இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம பால் ஊற்றி அதை வேக விடணும். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த பக்கத்தில் நம்ம பாலை ஊற்றி வேக விடணும். இப்போ இது நல்லா கொதிச்சு நல்லா அந்த பால்லேயே வேகும்போது அது நல்லா கேரட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாலில் வேகும்போது. இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம பால் பவுட்ரை போடலாம். அதுக்கடுத்து ஏலக்காய் பொடி. உங்களுக்கு பால் பவுட்ரு இல்லைன்னா இந்த திக்கான பால் இருந்தால் ஊற்றிக்கோங்க. கண்டனன்ஸ் மில்க் போடுவாங்க, இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறது எப்படின்னு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ ஜீனி போட்டாச்சு. இப்போ நல்லா அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டுணும். அந்த எண்ணெய் பிரியிற அளவில் நல்லா வதக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். இப்போ பாருங்கள், அது அந்த அல்வா பக்கத்துக்கு வருது. பக்குவம் நல்லா வந்துருச்சு. இப்போ முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து பரிமாறுங்க. இப்போ இது வந்து ரொம்ப சுலபம், செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். விழுவிழுன்னு இல்லாமல் அரைச்சி செஞ்சால் விழுவிழுன்னு இருக்கும். இதை நம்ம சீவி போடுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சத்து நிறைய இருக்குது, சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.